வரலாற்று திரிபுகள்தான் நாட்டை சூழ்ந்துள்ள ஆபத்துகள். திரிக்கப்பட்ட வரலாற்றை நம்பி ஏமாற வேண்டாம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். ஓ பன்னீர்செல்வத்தை மீண்டும் அதிமுகவில் இணைத்துக் கொள்ளக்கூடாது. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டத்தில் அதிமுக நிர்வாகிகள் வலியுறுத்தல். நாடு முழுவதும் முக்கிய மருத்துவமனைகளில் கொரோனா தடுப்பு ஒத்திகை. ஆக்சிஜன் வசதிகள், ஐசியு படுக்கைகளை தயார் செய்து சிகிச்சை பணிகள் குறித்து பயிற்சி. தமிழ்நாட்டில் கொரோனா பாதிப்புகளை எதிர்கொள்ள மருத்துவமனைகளில் 175,000 படுக்கைகள் தயாராக உள்ளன. 1954 டன் ஆக்சிஜனும் கையிருப்பு உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. முல்லைப் பெரியார் அணை நீர்மட்டம் 142 அடியை எட்டியது. கேரள பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. கர்நாடகாவின் ஹாசன் நகரில் கூரியரில் அனுப்பப்பட்ட மிக்சி வெடித்து ஒருவர் படுகாயம். தீவிரவாத தாக்குதலா என போலீசார் விசாரணை. எட்டு நாட்களுக்கு பின் கடலுக்கு சென்ற நாகை மாவட்ட மீனவர்கள். கடல் சீற்றம் தணிந்ததை அடுத்து தூத்துக்குடி மீனவர்களும் மீன்பிடி தொழிலுக்கு புறப்பட்டனர். முகச்சிதைவால் பாதிக்கப்பட்ட சிறுமி தானியாவுக்கு மீண்டும் அறுவை சிகிச்சை. சிறுமியிடம் தொலைபேசியில் கனிவுடன் பேசி நலம் விசாரித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கோடநாடு எஸ்டேட் கொள்ளை வழக்கு சம்பவம். சம்பவம் நடைபெற்ற போது எஸ்பியாக இருந்த முரளி ரம்பாவுக்கு போலீசார் சம்மன். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மண்டல பூஜை இன்றுடன் நிறைவு. மண்டல பூஜை காலத்தில் 29,00,000 பக்தர்கள் சாமி தரிசனம். பஞ்சாப், ராஜஸ்தான், இமாச்சல் உள்ளிட்ட வட மாநிலங்களில் கடும் பனிப்பொழிவு தொடர்கிறது. டெல்லியில் சாலைகள் தெரியாத அளவுக்கு சாலைகளில் பனிமூட்டம். சல்மான்கான், சுந்தர் பிச்சை உள்ளிட்ட 40 கோடி ட்விட்டர் பயனர்களின் தகவல்கள் திருட்டு. தகவல்களை வெளியிடாமல் இருக்க எலான் மஸ்கிடம் ஹேக்கர்கள் பேரம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.